மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க வாங்க இன்னைக்கு குற்றால குறவஞ்சியில இருந்து ஒரு காட்சியை நாங்க நடிச்சு காட்ட போறோம் முதல்ல குற்றால குறவஞ்சியோட கதையை நான் சுருக்கமா சொல்லிறேன் இந்த கதை திரிகூட மலையில அதாவது குற்றால மலையில நடக்குது கதையோட நாயகி வசந்தவல்லி ஒரு நாள் குற்றாலநாதரான ஈசர் தேர்ல நகர் வலம் வர்றாரு மக்கள் எல்லாரும் அவரை போய் பார்க்க போறாங்க அப்போ கதாநாயகி வசந்தவல்லியும் போறா போய் பார்க்கறவ அவருடைய அழகுல மயங்கி அவர் மேல காதல் கொள்றா ஆண்டாள் விஷ்ணு மேல காதல் கொண்ட மாதிரி அவரை போய் அடையணும்னு ஏங்குறா அந்த நேரத்துல அந்த பக்கம் குறி சொல்லிக்கிட்டு வந்தா ஒரு குரத்தி அவளை கூப்பிட்டு நான் குற்றாலநாதர் அடையணும் என் எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு கேக்குறா குரத்தியும் கையை பிடிச்சு குறி சொல்லி உன்னோட எண்ணம் நிறைவேறும் அப்படின்னு சொல்றா இப்படி வசந்தவல்லிக்கு குறி சொன்ன குரத்தி ஊர் ஊரா போய் நாடு நாடா போய் குறி சொல்ல போயிட்டா அப்போ குரத்தியோட கணவன் சிங்கன் அவளை தேடிக்கிட்டு வர்றான் என்ன ரொம்ப நாளா குரத்திய காணமே அப்படின்னு தேடிக்கிட்டு வர்றவன் ஒரு இடத்துல ஒரு ஊர்ல குரத்திய சந்திக்கிறான் பார்த்தா குரத்தி நகையும் நட்டும் போட்டு ஜொலிக்கிறா இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற உரையாடல் அதுதான் இந்த காட்சி அந்த காலத்துல வாங்க போங்கன்னு பேசுற நாகரிகம் எல்லாம் இல்ல அதனால மரியாதையை மறந்துட்டு காட்சிய மகிழ்ந்து ரசிப்போம் இத்தனை நாளாக என்னிடம் சொல்லாமல் எங்கேடி சென்று விட்டாய் சிங்கி பூங்கொத்துகள் அணிந்துள்ள கூந்தலினுடைய பெண்களுக்கு விஸ்தாரமாக குறி சொல்ல போனேனடா சிங்கா பொம்பளைகளுக்கு குறி சொல்ல போனேன்னு சொல்ல வேண்டியதானே அதுக்கு இவ்வளவு பெரிய பில்டப்பா பெண்கள் என்றாலே பில்டப் தானே சிங்கா உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரே அதிசயமாக தோன்றுகிறது ஆனால் வழக்கம் போல சொன்னால் சொல்வதற்கு பயமாக இருக்கிறது டி சிங்கி ஆருக்கும் பயம் இல்லை சிங்கா தோடின காரியம் பயப்படாமல் சொல்லடா சிங்கா பார்க்கிறவங்களுக்கு பயம் இல்ல ஆனா எனக்கு இல்ல பயமா இருக்கு உன் காலுக்கு மேல கட்டுவிரியன் பாம்பு கடித்து கொண்டு கிடப்பது போல் இருப்பது ஏனடி சிங்கி சேலத்து நாட்டிலே நான் குறி சொல்லி பெற்ற சிலம்பு கிடக்குதடா சிங்கா அது சரி நீண்டும் குறுகியும் நாங்கூல் புழுவை போல நெளிந்த நெளிவு ஏனடி சிங்கி பாண்டியனார் மகள் விரும்பி கேட்ட குறிகளுக்காக இட்ட பாடகமடா சிங்கா கால் எத்தனை இருக்கோ உன் கால் சுண்டு வரல குண்டல பூச்சி சுருண்டு கிடப்பானே சிங்கி கண்டிய நாட்டிலே முன்பு நான் குறி சொல்லி பெற்ற காலாளியும் பீலியும் அவையடா சிங்கா அவங்களுக்கு புரியற மாதிரி சொல்லு மலானி ஜுவல்லர்ஸ்ல போய் தேடணுமா இல்லையா காலாளி என்ன மெட்டி பீலி என்ன காமோதரம் ஓ மேல வாழை குருத்தை பிரித்து மடித்து வைத்தது யார் சிங்கி திருநெல்வேலியார் தந்த கல்லா சீலை இது சிங்கா அதை நான் நெறிபிடித்து உடுத்தி இருக்கிறேன் சிங்கா ஓ இடமேல சாரப்பாம்பு கிடப்பது என்னடி பெண்ணே சிறப்பு மிக்க சோழராசனின் குமாரத்தியார் தந்த செம்பொன் அரங்கானடா சிங்கா ஐயோ உன் கழுத்தில் குப்புறங்கள் காணப்படுவது என்னடி சிங்கி உலகுக்குள்ளே சிறப்புடைய காயப்பட்டினத்தார் தந்த முத்து ஆரமடா சிங்கா கழுத்தை பத்தா வருதா எட்டு பறவைகள் குமுறுகின்ற குரல் ஒலிக்கும் கழுகு போன்ற நின் கழுத்தில் பத்து எட்டு பாம்புகள் கிடக்கின்றனவே ஏனடி சிங்கி குட்டத்து நாட்டாரும் காயங்குளத்தாரும் இட்ட கொத்தாக அணியும் கழுத்தணியது சாவடியடா சிங்கா அத வாங்கி கொடுத்தவன சாவடிக்காம விடார் உனக்கு எல்லாம் வேடிக்கைதான் சிங்கா வள்ளி கொடியிலே துத்திப்பு பூத்தது ஏனடி சிங்கி காதிலே வங்காளத்தாரிட்ட சிங்காரமான கொப்பு வண்ண குமிழ் மலர் போன்ற உன் நாசியிலே புன்னை அரும்பு இருப்பது எது சிங்கி நம் நாட்டு முத்து சலாபத்திலே கிடைத்த முத்தினால் ஆன முத்து மூக்குத்தியடா சிங்கா சுருகி முடித்த உன் கூந்தலிலே தூக்கணாங்குருவி கூடு போல் தொங்குகிறதே அது ஏனடி சிங்கி தென் குறுகையூரார் தந்த குப்பியும் தொங்கலும் அவையடா சிங்கா அதுதான் காது தொங்குகிறதோ சிங்கி பொன்னையிட்டு வைத்தாற்போல் விளங்கும் உன் பேணி எல்லாம்
மின்னல் போல் விட்டு விட்டு ஒளி வீசுகிறதே, என்னடி இந்த அழகான நகைகளிலே பதிந்துள்ள மாணிக்க கற்களடாவை? இந்த நகைகள் எல்லாம் உன் உடம்பு தாங்குமா சிங்கி? இந்த உலகத்திலே ஈசருக்கும் பெண்டிருக்கும் எல்லாம் பொறுக்க கூடியதுதான் சிங்கா. நீங்க தாங்குவீங்க, வாங்கி கொடுத்த நாங்க தாங்குவோமா? சிங்கன் வாங்கி தந்ததில்லை, சிங்கி ஒரு சிங்க பெண்ணாக்கும், அவளே குறி சொல்லி சம்பாதிச்சதாக்கும். இப்படி சிங்கி குறி சொல்லி சம்பாதித்த நகைகளை சிங்கனிடம் காட்டி காட்டி மகிழ்ந்தாள். நீங்களும் பார்த்து பார்த்து ரசித்தீர்ப்பீர்கள். நன்றி.